बनी ब्लॉक इतना अट व पन्क्रम इतना रे अटी वांगम इं वह अट तरमाटीन उंगा ना कंजी कूताड़ी वांगीपो करी वी एपड़ा सापे काटपो करी वेकोड़े बनी ब्लॉकर सापे पाक रजित जेफना इतन वो अटे वो एपी सापी वर कई एपी पारे कहता नहीं पाकपोरी कंपा इन कान मुझम पांगे मुद्द पाती सब्सक्रेबी बेल बटन तटी विन्नी ब्लॉक यूट्यूब चेनल सब्सक्रेबूंग। இப்போ பாத்தீங்கன்னா சொன்னா அந்த கடலட்டியை நாங்கள் பிடிச்சு கொண்டு வீட்ட வந்துட்டோம். இப்போ சமைக்க போறோம். அதுக்கு சமைக்கிறதுக்கு இப்போ க்ளீன் பண்ண போறேன். எப்படி க்ளீன் பண்றேன்னு இப்போ பாருங்க. இந்த பாருங்க இதுதான் இப்போ கடலட்டை. இத வந்து முதல்ல வெட்டி நாங்க இத குடல் எடுக்கணும். இந்த குடல் எடுத்ததுக்கு பிறகு தான் நாங்க அவிக்கணும் வேற. முதல்ல இரண்டாவது வேளை அவிக்கிறது முதலாவது வேளை வெட்ட குடல் எடுக்கணும். சரி இத வெட்டுவோம். இப்போ பாருங்க தண்ணியா பறக்கும் பாருங்க. அவளோ உப்பு தண்ணி தான என்னன்ன கடலட்டை வந்து என்னத்த உணவா சாப்பிடுறன்னு பாத்தீங்கன்னா கடல் மண்ணை தான் சாப்பிடுறது இங்க நிறைய மண் தான் இருக்கு உள்ளுக்கு இங்க துரன் அதுக்குள்ள என்ன குடல் எடுத்துட்டா அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல நீட்டா இருக்கு பாருங்க वाव சுத்தமா கழுவணும் அட்டைய நல்லா சுத்தமா கழுவிட்டு பாவிக்க போடுறோம் இப்போ என்னென்ன தேவையான பொருட்கள் என்றதை பாப்போம் பாருங்க இதல கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் தேவையான ஒரு முக்கியமா அட்டைய சமைக்கிறதுக்கு ஒரு சட்டி வேணும் மற்றது வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் வெங்காயம் ரெண்டு தக்காளி பழம் முக்கியமா இஞ்சி வேணும் இதுக்கு அதை விட புள்ளியும் ஒரு தேசி பழம் இது வந்து கருவேப்பிலை இது வந்து பம்பை இலை மற்றது எண்ணெயும் கண்டிப்பா வேணும் தூள் இருக்கு உப்பு இருக்கு இவ்வளவு தான் இது செய்யிறதுக்கு தேவையான பொருள் இதெல்லாம் வீடுகளிலேயே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பா இது நாங்கள் எடுத்து இத செய்யலாம் இவ்வளவு சாமானம் தான் பாருங்க இப்போ வந்து அட்டகரி செய்யிறதுக்கு நாங்க வந்து இந்த இருக்கிற வெங்காயம் मत मेरे वह उड़चिटक वंगयम वंगयम उड़ी कष्टम की वंगयम उड़ी वंगयम उड़चिटक इत वो बी वंगयम इलाटी परिये वंगयम बंबा वंगयम और टेंट वंगयम का ரெண்டு வெங்காயம் மற்ற கண்டிப்பா அந்த வாசங்களுக்கு வந்து இந்த ரம்பாயில எல்லாம் போடுவோம் சோரி இது ரம்பாயில இல்ல நாங்க வந்து சின்னல ரம்பாயில என்னன்னு சொல்றது இது வந்து ரம்பாயில அது கண்டிப்பா போடுவோம் வேலைய நடந்து கொண்டிருக்கு வீடியோ முழுமையா பாருங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு அட்டகரிக்கு வந்து கண்டிப்பா வந்து உள்ளி போடுங்க அத மாதிரி வந்து இஞ்சியும் போடுங்க ஏன்னு சொன்னா அது வந்து ஒரு சில வெடுக்கு மணங்கள் ஏதாவது இருக்கலாம் அந்த மணங்களை வந்து எடுக்கிறதுக்கு வந்து இந்த ரெண்டும் வந்து கண்டிப்பா தேவை. ஏவறீங்கள அப்படி குத்தி விட்டீங்கன்னு சொன்னா தானாயே வந்து உருகி முள்ளி. புள்ளியை நீங்க இப்படி ஒரு கூட அப்படியே ஃபுல்லா போட்டாலும் பிரச்சனை இல்ல. ஒண்ணுமே இல்ல. ஆனா நம்ம சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு தான் தெரியாம இருக்கு. பாப்போம். பட்டை வந்து அவிஞ்சி கொண்டிருக்கு. அது வந்து கொஞ்சம் கூடிய நேரம் அவியப்படணும் அவர். வேற ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல அவியப்படணும். அவருக்கு வெளியில இருக்குறது வந்து அந்த சுண்ணாம்பு தான் இருக்கும் வெளியில. அது வந்து நல்லா நாங்கள் வந்து அவிய விட்டா தான் அதை உறிஞ்சி எடுக்கணும். இத பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அட்டையில அவிஞ்சி கொண்டிருக்கு. चिकन विटाच பெருஞ்சீரகம் கடுகு போட்டுட்டோம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டாச்சு
பாருங்க இப்ப அட்டகரை செய்யிறதுக்கு முதல்ல நாங்க வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பழம் தூள் கடுகு சீரகம் எல்லாம் போட்டு இப்ப பிரட்டி கொண்டுறோம் பிரட்டறேன்னா இந்த பிரட்டறத தான் நாங்க பிரட்டறன்னு சொல்றோம் பாருங்க அப்படி நல்ல ஒரு கலர்ல இருக்கு இதாம் அந்த அட்டை பாருங்க அவிச்சி நல்லா சுத்தப்படுத்தி வச்சிருக்கிற அட்டை பாருங்க கடல அட்டை இப்போ வந்து அட்டைக்கான தேவையான மசாலாவை நாங்கள் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம் அட்டைக்கறி பக்கத்தில் இருக்கு பாருங்க அட்டைக்கறி செய்கிறவர் வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு குக்கிங்கில் ஸ்பெஷலிஸ்ட் ஆன ஒரு ஆள் தான் அவருடைய முகத்தை காட்டுவனானுடைய நாங்கள் இப்போ காட்டிடலாம் உங்களுக்கு இப்போ வந்து அட்டையை போடுறீங்க பாருங்க கடலட்டை போட்டாச்சு உண்மையான நல்ல வாசனை இருக்குண்ணே நல்ல வாசனை இருக்கு பாருங்க இங்க பாருங்க செஞ்சு இருக்கிறேன் நான் கேஸ் அட்டைக்கறி சமைக்கிறேன்னு நான் கண்டிப்பா உங்களை வீடியோல காட்டுவேன்னு பாருங்க உண்மைக்கும் தூரம் இல்லை நல்ல வாசனை இருக்கு அட்டை அட்டைன்னு சொல்கிறேன் இது வந்து கடல் அட்டை இலங்கையில் வந்து முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் வந்து கூடுதலான 190% ஆக வந்து இந்த கடல் அட்டையை சாப்பிட்றது கூடாது இப்போ நாங்கள் இது என்ன மாதிரி இருக்கின்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக தான் சாப்பிட போகிறோம் இப்போ நாங்கள் அட்டைக்கறி தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம் கடல் அட்டைக்கறி இங்கே சமைச்சு கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக நாங்கள் சாப்பிட்டு காட்டுறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் சரி தானே கண்டிப்பாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் இது ஒரு வித்தியாசமான காலனிக்காக இருக்கும் யாழ்ப்பாணத்திலே கடல் அட்டை வீட்டில் கொண்டு வந்து வச்சு கடலட்டை சமைச்சு உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட போகிற யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஜெஃப்னா ரஜிதா தான் இருக்குமே நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் நான் பார்த்துட்டு நீங்கள் கையால் வலிச்சு இப்போ வரங்க இப்படி உப்பு வலி டேஸ்ட் இருக்கு அப்படி இருக்கனா பார்க்க போகிறோம் பர்ஃபெக்டாக இருக்குது சூப்பராக இருக்குது அண்ணா நல்லா இருக்குது இப்போ பாருங்க கடலட்டை வந்து எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு இப்போ நாங்கள் சாப்பிட்ற கட்டத்துக்கு வந்துடுது உண்மையும் நல்ல வாசமாக இருக்குது இப்போ யார் இருந்தால் உங்களுக்கு கடலட்டையை உங்களுக்கு இந்த கறியை செஞ்சு நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்க இவர் தான் வேறு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க டிஎஸ் ரூபன் யூடியூப் சேனலும் வச்சிருக்கிறார் பாருங்கள் ஒரு சேனல் உண்டு டிஎஸ் ரூபன் ஸ்டோரி என்ன சேனல் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் நான் சொல்லுங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு இல்லை நீங்கள் சொன்னால் சரி தானே இல்லை நீங்கள் சொன்னால் சரி இப்போ எங்களை எல்லாம் முடிஞ்சுது நீங்கள் இறக்கி வச்சு நாங்கள் இப்போ பாருங்கள் கடலட்டை எல்லாம் நல்லா பொறிச்சு முடிஞ்சுது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ இங்கே பாருங்கள் இந்த மேலுக்கு தெரியுது பாருங்கள் இதுதான் கடலட்டை இப்போ நான் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு பார்க்காட்டுறோம் பாருங்க ம் சரி ஓகே இப்போ வந்து அட்டைக்கறி எல்லாம் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு இப்போ பாருங்கள் அட்டைக்கறி ரெடி ஆகிக்குது அட்டைக்கறி அட்டைக்கறின்னு சொல்கிறேன் இது அட்டை என்ன அட்டைன்னு சொன்னால் கடல் அட்டைக்கறி இங்கே பாருங்கள் நல்லா இருக்குது மேலே இங்கே பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்குது சாப்பிட்டும் பார்த்துனா நான் ஏற்கனவே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தது இப்போ வந்து நாங்கள் அட்டையோட சாப்பிட்றதுக்கு வந்து பான் வாங்கிட்டு வந்துடுறாங்க இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து உர்றாதல் பான் வந்து 230 ரூபா விற்கிறாங்க 200 ரூபா நோ அப்படியே ஃபுல்லாக வர பான் இப்படி பீஸ் பீஸ் ஆகி வர்றது 230 ரூபா விற்கிறாங்க அந்த பான் தான் வாங்கினேன் இது பாருங்கள் இப்போ சாப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு அப்படி இருக்கணும் பாருங்கள் இதெல்லாம் அட்டை தான் பாருங்க இது இது எல்லாமே அட்டை தான் கடல் அட்டை எடுத்து வச்சாச்சு இப்படி அந்த என்னது சொல்கிறது அந்த இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சன்பீச் மாதிரி நான் அட்டைக்கறியை வச்சு ரூட்டி வச்சுருக்கிறேன் அப்படியே சாப்பிட்டு பார்க்கணும் சுவை வந்து நல்லா தான் இருக்கு அட்டை வந்து வாயில் அப்படியே கடிபடுது உண்மைக்கு வந்து நல்ல டேஸ்டாக இருக்குது ஆனால் அட்டை வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது வாயில் வந்து கடிபட்டு கடிபட்டு தான் நான் நாங்கள் சாப்பிடுவோம் நார்மலாக சிக்கன் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம் அது என்ன சொன்னால் இது அவ்வளோ கொஞ்சம் கடிமமாக இருக்குது வாங்க
உண்மைக்கும் சூப்பராக இருக்குது. நீங்களும் கடலட்டை பக்கம் எங்கேயாவது கடற்கரை பக்கம் போனீங்கன்னா இந்த கடலட்டையை வாங்கி சாப்பிடுங்க, உங்கள் உடம்புக்கு நல்லது. அதோட முக்கியமாக வந்து இது வந்து ஆண்மை விருத்திக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமெண்டு நான் கூகுள்லேயும் படிச்சிருக்கிறேன். இந்த காணொலி அருமையாக முடிஞ்சிருக்கு. இந்த காணொலி நீங்கள் முழுமையாக பாருங்கள். இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். சதிஜா, பாய்.